விரைவு செய்திகள். தர்மபுரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் வாழும் வத்தல்மலைக்கு முதன்முறையாக பேருந்து சேவை இயக்கப்பட்டது. இந்த பேருந்தில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், சக்கரபாணி, சிவசங்கர் ஆகியோர் பயணம் செய்தனர். தர்மபுரி மாவட்டத்தின் ஏற்காடு என்று அழைக்கப்படும் வத்தல்மலை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் 3000-க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் நிலையில் அங்கு பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 14 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டது. இந்த கிராமத்திற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தரப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடந்த ஆண்டு அறிவித்ததன் அடிப்படையில் தற்போது பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், சக்கரபாணி, சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் அந்த பேருந்தில் பயணித்தனர். வழியில் பெரியூர் கிராமத்தில் கிராம மக்கள் பேருந்து சேவை தொடங்கப்பட்டிருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். 75வது சுதந்திர தினம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடலுக்கு அடியில் 75 அடி ஆழத்தில் நீச்சல் வீரர் அரவிந்த் தேசிய கொடியை ஏற்றினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே ஆழ்கடலில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சென்னை நீலாங்கரை கடற்பகுதியிலும் 75 அடி ஆழத்தில் அவர் தேசிய கொடியை ஏற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உலக அளவில் சுதந்திர தினம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மக்கள் தொடர்பகத்தின் திருச்சி கள அலுவலகம் சார்பில் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்தநல்லூர் ஒன்றியம் குழுமணி சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்சி கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாபன், ஊராட்சித் தலைவர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின்போது புதிதாக கட்டப்பட்டு வரும் ஈரோடு மத்திய பேருந்து நிலையம், வணிக வளாகம் உள்ளிட்ட இடங்களை அவர் பார்வையிட்டார். பின்னர் நடைபெற்று வரும் கட்டிடப் பணிகள் அனைத்தையும் குறிப்பிட்ட காலவரம்பிற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை மாவட்ட நீதிபதி எம் இளங்கோவன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தில் வாகன விபத்து வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் உள்ளிட்டவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் 254 வழக்குகளுக்கு தீர்வுகள் காணப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் படங்களுடன் 75 டிராக்டர்கள் இடம்பெற்ற பேரணி நடைபெற்றது. சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு பிஜேபியின் சார்பில் இந்த பேரணி நடைபெற்றது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் தொடங்கிய இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுதந்திர தினம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் மாபெரும் உணவு திருவிழா நடைபெற்றது. அரசு துறைகளின் சார்பில் அனைவரும் சத்தான உணவை உட்கொண்டு வளமான இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பில் 30 கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டு பாரம்பரிய உணவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா்.